அன்பானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22 அதிகாரம் 20 வசனம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவேன். இதோ சீக்கிரமாய் வரப்போகிற மேசியாவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? ஆம், அவர் சொல் மறவாத தேவன். அவர் சொன்னபடியே இந்த உலகத்துல சீக்கிரமாய் வருவார். நாம் நோவாவின் காலத்தை பார்ப்போம் என்றால், நோவா காலம் காலமாய் மலை தேசத்தில் வரும் என்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. நோவாவின் இந்த பிரசங்கத்தை ஒருவரும் நம்பவும் இல்லை. ஆனால் எதிர்பாராத ஒரு நாள் திடீரென்று திருமலை வானத்திலிருந்து பொழிந்தது. அப்பொழுது நோவா சொல்லியிருந்தபடியே மலை பொழிந்தது என்று ஜனங்கள் கண்டு தங்களுக்குள்ளே திகிலும் மரண பயமும் கலக்கமும் அடைந்தார்கள். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நோவாவை விசுவாசம் நீதிமானமாய் கண்டு அவனையும் அவன் குடும்பத்தாரையும் பேழைக்குள்ளே ஏறும்படி கட்டளையிட்டார். மட்டுமல்ல, நாம் ஆதியாகம் 7:8-9 வசனத்தை பார்ப்போம் என்றால், தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. இப்படி சுத்தமான மிருகங்களும் சுத்தமில்லாத மிருகங்களும் பேழைக்குள் உட்படுத்தப்பட்டன. பின்பு தேவன் பேழையின் கதவை அடைத்தார். நாம் ஆதியாகம் 7:22 வசனத்தை பார்ப்போம் என்றால், வெட்டாந்திரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அந்நாளிலே சுவிசேஷத்தை மறுதரித்து தேவனை விசுவாசியாமற் போன அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். பின்னும் நாம் சோதோம் குமார பட்டணத்தை பார்ப்போமானால், அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாவம் செய்து பாவத்துக்குள்ளே வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அதனால் திடீரென்று தேவ கோபாக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த பட்டணத்து முழுவதும் அழித்துப்போட்டது. ஆதியாகம் 19:29 வசனம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களையும் தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். இங்கேயும் தேவன் ஆபிரகாமை நீதிமானாய் கண்டு அவனுடைய வேண்டுதலை கேட்டு லோத்தை ரட்சித்ததை பார்க்க முடியும். அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினையாத எதிர்பாராத வேளையில் மேகத்தின் நடுவே வருவார். அப்பொழுது விசுவாசத்துடன் ஆயத்தமாய் அவரை சந்திக்க காத்திருக்கிற நாமும் யாவரும் அவரோடு பறந்து செல்வோம். 2 பேதுரு 3:9 வசனத்தை நாம் பார்க்கும்போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்மில் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் தாமதிக்கிறதுக்கு அவர் வரமாட்டேன்னு அர்த்தம் அல்ல. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அவர் நிச்சயமாய் தன் சொன்னபடி இந்த பூமிக்கு திரும்ப வருவார். ஆயினும் அவர் தாமதிக்கிறதுக்கு நம்முடைய வாக்குத்தத்தை குறித்து அல்லாமல், நம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்தை வாழ்கிற எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய வருகைக்காக ஆயத்த பண்ணுகிறதுக்கு தான். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் முழுவதும் சந்தோஷம் அடைகிறது. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி திரும்ப வருவார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம்.